பதிவு செய்யப்படும் திரைப்படங்களின் பெயர்களை ஆன்லைனில் வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு இயக்குனர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரிஜிஸ்டர் பண்ணுற சிஸ்டம் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு நாங்கள் எங்களுடைய டைட்டில் கொடுத்த அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும். இந்த டைட்டில் சாம்பர்லையோ கில்டுலையோ ப்ரொடியூசர் கவுன்சிலே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நாங்கள் வேற டைட்டிலாக மாற்றிக்கலாமே அப்படின்னு சொன்னால் அதை பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த முறைகேடுகள் நடப்பதற்கு வசதியாக தான் அது நடப்பதற்கு அந்த மாதிரி ஆன்லைனில் பதிவு செய்கிறதுக்கு அவங்க தடுத்துட்டு வராங்க. ஸோ ஆன்லைனில் உடனடியாக இனிமேல் தலைப்புகள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கமும் இன்று இணைந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி இது சம்பந்தமாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் திரைப்பட கில்டு போன்ற மூன்று அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள்ட்டையும் நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் சங்கத்தில் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு தலைப்பை நாங்களே பதிவு செய்வோம், நாங்களே ஆன்லைனில் பதிவு செய்வோம். சிறையில் தாக்குதல் நடத்திய அதிகாரிகள் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் பியூஸ் மனுஷ் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்.